ஹை ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வந்து நம்ம பைத்தன் ரெக்வஸ்ட் மாடியில் ஒரு சின்ன கான்செப்ட் பற்றி பார்க்கலாம் நம்ம ரெக்வஸ்ட் மாடியில் சம்டைம்ஸ் ஒரு யூஆர்களுக்கு போஸ்ட் ரெக்ஸ்ட் கொடுக்கும்போது ஸோ கெட் பேத்தர் வரக்கூடிய ரெஸ்பான்ஸ் வந்து நமக்கு வரும் ஸோ இது ஏன் நடக்குதுன்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஓகே ஸோ இதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு சைட் எடுத்திருக்கேன் ஸோ இந்த சைட்டில் ரெக்வஸ்ட் டாட் இன்றி இந்த சைட்டை எடுத்திருக்கேன் ஸோ இந்த சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய என் பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க ஸோ இதில் கெட் ரெக்வஸ்ட் போஸ்ட் ரெக்வஸ்ட் புட்டு டெலீட்டு ஸோ எல்லா விதமான ரெக்வஸ்ட்டும் நீங்கள் கொடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதில் ஃபஸ்ட் நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன்னா ஒரு கெட் ரெக்வஸ்ட் யூஆர்எல் நான் எடுக்கிறேன் ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்லாஷ் ஏபிஐ ஸ்லாஷ் யூசர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு இந்த என் பாயிண்ட் இருக்குது ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் ரெக்வஸ்ட் இருக்குது ஸோ போஸ்ட் ரெக்வஸ்ட்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதே சேம் யூஆர்எல் தான் ஓகே ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்லாஷ் யூசர்ஸ் அதே சேம் யூஆர்எல் தான் ஸோ நீங்கள் போஸ்ட் ஓஸ் கொடுத்து ஸோ நீங்கள் புதுசாக ஒரு ஐட்டம் வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ சேம் யூஆர்எல் தான் வந்துட்டு கெட் டே கொடுத்தீங்கன்னா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து பராமீட்டர்ஸ் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க ஸோ பேஜ் ஈக்வல் டு டூன்ட்டு ஸோ இதை நான் கிளிக் பண்ணுறேன் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் குவால் டூ இருக்குது ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டூ பேஜஸ் இருக்குது ஸோ நான் இந்த பராமீட்டரை நான் ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னா ஸோ இது ஃபஸ்ட் பேஜோடைய ரெஸ்பான்ஸாக எனக்கு ரிட்டர்ன் பண்ணும் ஓகே ஸோ பார்த்திங்கன்னா பேஜ் ஒன்னுடைய ரெஸ்பான்ஸ் வந்துருக்குது ஓகே ஸோ சேம் யூஆர்எல் தான் நமக்கு கெட்டில் கொடுக்கும்போது கெட் ரெஸ்பான்ஸை தரும் போஸ்ட்டில் கொடுக்கும்போது அது நியூவாக ஒரு ஐட்டம் கிரியேட் பண்ணிவிட்டு ஸோ அதனுடைய ரெஸ்பான்ஸ் தரும் ஸோ நான் என்ன பண்ணுறேன் இந்த விவரம் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன் ஸோ காப்பி பண்ணிட்டு ஸோ ரெக்வஸ்ட் மாடல் இம்போர்ட் பண்ணிக்கிறேன் ஸோ ரெக் மாடல் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணல அப்படின்னா இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க பிப்பை யூஸ் பண்ணி பிப் இன்ஸ்டால் ரெக்வஸ்ட் கொடுத்துட்டு கமெண்ட் ரோண்டில் கொடுத்துட்டு என்ட்ராயிடுச்சிங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகிடும் ஸோ உங்களுக்கு ரெக்வஸ்ட் மாடல் பற்றி தெரியல அப்படின்னா நான் அதுக்கு செப்ரேட்டான வீடியோ போட்டிருக்கேன் ஸோ அந்த வீடியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோ பாருங்கள் ஓகே ரெக்வஸ்ட் மாதிரி பற்றி உங்களுக்கு தெரியல அப்படின்னா ஸோ இப்போ நான் வந்து இந்த யுஆரில் நான் இந்த வேரியபிளை நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன் ஸ்டோர் பண்ணிட்டு ஸோ இந்த யுஆர் ஒரு கெட் ரெக்வஸ்ட் கொடுக்குறேன் கேட் ரெக்வஸ்ட் கொடுத்துட்டு என்னுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்றது பார்ப்போம் ஸ்டேட்டஸ் கோடு என்னவாக இருக்குது அப்புறம் அது என்ன ரெக்வஸ்ட்டில் போயிருக்கு கெட்லியா போஸ்ட்லியான்றதை நான் செக் பண்ணுறேன் அது என்ன மெத்தடில் போயிருக்குன்ட்டு ஸோ மெத்தடையும் செக் பண்ணுறேன் அதனுடைய ஸ்டேட்டஸ் கோடையும் செக் பண்ணுறேன் மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கெட் கெட் மெத்தடில் போயிருக்கு ஸ்டேட்டஸ் கோடு வந்து பார்த்திங்கன்னா டூ ஹண்ட்ரடில் இருக்குது ஓகே ஸோ ஸ்டேட்டஸ் வந்து ஓகேவாக தான் இருக்குது ஸோ இப்போ இதனுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஓகே ஸோ அது ரெஸ்பான்ஸ் டேட்டா அப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஸோ அதனோட ஜேஸ் ஆன் டேட்டாக நான் எடுக்கிறேன் ஸோ பார்த்திங்கன்னா எனக்கு இங்கே என்ன டேட்டா வந்திருக்கோம் ஸோ அதே டேட்டா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே வந்துருக்கு ஸோ இதில் எந்த ப்ராப்ளமும் இல்லை ஸோ இதே இதை நான் வந்து ஸோ கெட் ரெக்வஸ்ட்டில் கொடுக்கும்போது கரெக்டாக அது ப்ராப்பராக ஒர்க் ஆகுது ஸோ சேம் போஸ்ட் ரெக்வஸ்ட் நான் சென்ட் பண்ணுறேன் ஸோ போஸ்ட் ரெக்வஸ்ட்டுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சம் டேட்டாஸ் வந்து நம்ம சென்ட் பண்ணணும் ஓகே ஏன்னா அதில் க்ரியேட் ஆகும் ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட்டில் ஸோ இந்த ஃபார்ம் டேட்டா வந்து நான் சென்ட் பண்ணணும் ஸோ சென்ட் பண்ணால் அது க்ரியேட் ஆகிட்டு அந்த ரெஸ்பான்ஸ் இந்த ரெஸ்பான்ஸை அந்த க்ரியேட் ஆன நியூ ஐட்டமோட ரெஸ்பான்ஸ் எனக்கு ரிட்டர்ன் பண்ணும் ஓகே ஸோ நான் இந்த ஃபார்ம் டேட்டா மட்டும் நான் காப்பி பண்ணிக்கிறேன் ஸோ காப்பி பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து நான் ஃபார்ம் ஸோ டேட்டா ஒரு வேரியபுளில் ஸோ இந்த டேட்டாவை நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன் ஸ்டோ பண்ணிட்டு நான் வந்து போஸ்ட் ரெக்ஸ் சென்ட் பண்ண போகிறேன் ஓகே ஸோ சேம் யூஆர் தான் ஓகே ஸோ பார்த்திங்கன்னா எனக்கு சேம் என் பாயிண்ட் தான் ஓகே பட் ஆனால் போஸ்ட் ரெக்கில் கொடுக்குறேன் ஓகே ஸோ இந்த டேட்டாவை நான் சென்ட் பண்ணுறேன் ஸோ டேட்டா ஈக்குவல் ஃபார்ம் டேட்டா ஓகே ஸோ கொடுத்துட்டு இதனுடைய ஸ்டேட்டஸ் கோட் என்னவா இருக்குது அப்புறம் இது என்ன மெத்தடில் போயிருக்குன்றதை நான் செக் பண்ணுறேன் ரெக்வஸ்ட் மெத்தோட் ஸோ கொடுத்துட்டு இப்போ நான் ரன் பண்ணுறேன் ஓகே ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு ரெஸ்பான்ஸ் ஸ்டேட்டஸ் கோடு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கரெக்டாக டூ நாட் ஒனில் இருக்குது ஸோ ஸ்டேட்டஸ் கோடு ஓகே ஸோ இதில் மெத்தோடும் பார்த்தீங்கன்னா எனக்கு போஸ்டில் தான் இருக்குது ஓகே ஸோ இதில் எந்த ப்ராப்ளமும் இல்லை ஓகே ஸோ இதனுடைய ரெஸ்பான்ஸ் செக் பண்ணி பார்ப்போம் ஸோ அது வந்துருக்கக்கூடிய ரெஸ்பான்ஸ் டேட்டாக செக் பண்ணலாம் ஸோ அது என்னவாக இருக்குன்ட்டு ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா எனக்கு இங்கே என்ன டேட்டாக வந்திருக்கோ ஸோ அதே தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்துருக்கு ஸோ எனக்கு கரெக்டாக இந்த போஸ்டுக்கோஸ் ஒர்க் ஆகுது ஓகே ஸோ இங்கே என்ன மிஸ்டேக்ஸ் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம சம்டைம்ஸ் வந்து நம்ம யுஆர்எல்ஸ் யுஆர்எல் நம்மளுக்கு கரெக்டாக கொடுக்கும்போது கரெக்டாக கொடுத்துருக்க மாட்டோம் ஸோ ஹெச்டிடிபி கொடுத்துருப்போம் ஆக்சுவலாக அது எஸ்டிடிபிஎஸ்சாக இருக்கும் சில சர்வர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டிடிபி அண்ட் எஸ்டிடிபிஎஸ் ரெண்டுமே சப்போர்ட் பண்ணோம் ஸோ இப்போ இந்த சைட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா த ரெக்வஸ்ட் டாட் இன்றி இந்த சைட்டை எடுத்திங்கன்னா நான் கொடுக்கும்போது என்னவா நடக்குதுன்னு பாருங்கள் ஸோ என்ன பண்ணணும்னா எங்கள் எஸ்டிடிபியில் தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த யோராளில் நான் வந்துட்டு ப்ரௌசரில் கொடுத்துட்டு என்ட்ரு அடிக்கிறேன் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா கனெக்ஷன் வந்து செக்யூர்ட் ஆகிடுது ஓகே ஸோ இப்போ இதில் போய் பார்த்தீங்கன்னா எனக்கு ஹெஸ்ட்டு டிபிஎஸ்க்கு ஆட்டோமேட்டிக்காக ரீடெரெக்ஷன் நடக்குது ஓகே ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்டிபிஎஸ்க்கு ரீடைரெக்ட் ஆகிடுது ஹெச்டி டிபியில் நான் வந்துட்டு ப்ரௌசரில் கொடுத்துட்டு ரன் பண்ணாலுமே கூட ஸோ இப்போது நான் ஹெச்டி டிபியில் கொடுத்துட்டு ரெக்வஸ்ட் பண்ணும்போது ரெக்வஸ்ட் மாடியில் யூஸ் பண்ணி நான் சென்ட் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் ஓகே ஸோ நான் என்ன பண்ணுறேன் எஸ்ஸை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு ஸோ மற்றபடி நான் எந்த சேஞ்சஸ் பண்ணல சேம் போஸ்ட் ரகஸ்ட்டில் தான் நான் சென்ட் பண்ணுறேன் ஃபார்ம் டேட்டெல்லாம் சென்ட் பண்ணியிருக்கேன் ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் ஸோ பார்த்திங்கன்னா ஸ்டேட்டஸ் கோடு வந்து டூ ஹண்ட்ரடில் இருக்குது பட் ஆனால் மத்தோடு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கெட்டில் இருக்குது ஸோ இது ஏன் நடக்குதுன்னு பார்த்திங்க அப்படின்னா ஸோ சேம் அதே தான் இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி வந்து ஒரு ப்ரௌசரில் வந்து நம்ம ஹெச்டிடிபியில் கொடுக்க கொடுத்த யூஆர்எல் வந்து ஆட்டோமேட்டிக்காக சர்வர் வந்து ஹெச்டிபிஎஸ்க்கு ரீடைரக்ட் பண்ணுதோ ஸோ அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரெக்வஸ்ட் மாடியில் டீஃபால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரீடைரக்ஷன் வந்து அலோவில் இருக்குது ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அலோ ரீடைரக்ஷன் சொல்லிட்டு ஒரு ஆக்யூமெண்ட் இருக்குது ஸோ இதில் டிஃபால்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ட்ரூவலாக இருக்கும் ஓகே ஸோ இதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு லிங்க் ஒரு யுவராளுக்கு ரெக்வஸ்ட் கொடுக்கும்போது அது ஒரு வேளை ரீடைரெக்ட் ஆச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஸோ அதை அலோவ் பண்ணும் ஸோ அதனால தான் இங்கே வந்து ட்ரூலாக இருக்கு டிஃபால்ட்டாக ட்ரூலில் இருக்கிறதுனால தான் அது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரீடைரக்ட் நடக்குது ஸோ அது ரீடைரக்ட்டாக இருக்கலன்றதை நம்ம எப்படி செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா ஸோ என்னுடைய ஹிஸ்ட்ரி எடுத்து பார்க்கலாம் ஸோ ஹிஸ்ட்ரி ஆட்ரிபியூட்டை கொடுத்தோம் அப்படின்னா ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இது வந்து ஒரு லிஸ்ட்டை ரிட்டர்ன் பண்ணும் இந்த ஹிஸ்ட்ரின்ற இந்த ஆட்ரிபியூட்டை ஓகே இப்போ இந்த ஹிஸ்ட்ரியில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு லிஸ்ட்டு வந்து ரிட்டர்ன் பண்ணியிருக்கு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரெஸ்பான்ஸ் த்ரீ நாட் ஒன்னுன்ற ஒரு ரெஸ்பான்ஸ் ஆப்ஜெக்ட் வந்து எனக்கு கிடச்சிருக்கு ஸோ இந்த லிஸ்ட் வந்து எனக்கு எப்போ இதில் ரெஸ்பான்ஸ் டேட்டாக வரும் அப்படின்னா சம்திங் எனக்கு எதாவது ரீடைரக்ட் நடக்குது அப்படின்னா தான் இந்த லிஸ்ட் வந்து எனக்கு இந்த ரெஸ்பான்ஸ் ஆப்ஜெக்ட் வந்து இதில் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம் ஸோ நான் போஸ்ட் கொஸ்டில் தான் கொடுத்துருக்கேன் பட் ஆனால் எனக்கு ரீடைரக்ஷன் நடந்ததுனால ஸோ அந்த ரீ அந்த ரீடெரெக்டான அந்த ரெஸ்பான்ஸ் ஆப்ஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த ஹிஸ்ட்ரி இந்த லிஸ்ட்டில் வந்து ஸ்டோர் ஆகிருக்கு ஓகே ஸோ இப்போ இதை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஸோ ஓகே இப்போ இது எனக்கு ரீடைரக்ட் ஆயிருக்கு கெட் கெட் மெத்தர்டில் போயிருக்கு ஸோ இப்போ இதனோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு செக் பண்ணுவோம் ஓகே ஸோ ரெஸ்பான்ஸ் பார்த்திங்க அப்படின்னா என்னவோ வருதுன்னு பார்க்கலாம் ஸோ இது வந்து இப்போ ரீடராக்ட் ஆனதுனால இது வந்து கெட் ரே மாறி இருக்குது ஓகே ஸோ நான் எஸ்சிடிபிலேருந்து ஹெச்டிபிஎஸ்க்கு ரீடைரக்ட் ஆகிருக்கு ஸோ இப்போ எனக்கு வந்துட்டு கெட் மெத்தரில் இருந்து வரக்கூடிய ரெஸ்பான்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வரும் ஓகே ஸோ இப்போ நம்ம ரெஸ்பான்ஸ் செக் பண்ணி பார்க்கலாம் ஸோ ரெஸ்பான்ஸ் பார்த்திங்கன்னா எனக்கு கெட் மெத்தர்லேருந்து வந்துருக்கூடிய ரெஸ்பான்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கு ஓகே ஸோ இப்போ எனக்கு இதை இப்போ இந்த ரீடைரக்ட் அலோவ் பண்ணுறதுனால தான் வந்து பார்த்திங்கன்னா இது எனக்கு கெட்டுக்கு ஆகி எனக்கு வந்து கெட் மெத்தரில் இருந்து வரக்கூடிய ரெஸ்பான்ஸ் வந்து வந்திருக்கு ஓகே இப்போ நான் வந்து ரீடைரக்டாக ஃபால்ஸ் பண்ணால் என்ன நடக்கும் ஓகே ஸோ இப்போ நான் ரீடைரக்ட் ஆகாமல் நான் தடுக்கிறேன் ஓகே சிடிபிலையே நான் சென்ட் பண்ணுறேன் ஸோ இப்போ இதனுடைய ரெஸ்பான்ஸ் டெக்ஸ்ட்டை நான் எடுக்கிறேன் ஓகே ஸோ நான் ஜேசன் எடுக்கல ஏன்னா அது ஜேசன் டைப்பில் வரும்னு நம்ம சொல்ல முடியாது ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன் இப்போ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரீடைரக்ட் நான் அலோ பண்ணாததுனால எனக்கு ஹிஸ்ட்ரி லிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எம்டியாக இருக்குது ஸோ போஸ்ட் ரெக்வஸ்ட்டில் தான் போயிருக்கு பட் ரெஸ்பான்ஸ் வந்து த்ரீ நாட் ஒன் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக மூவ் ஆயிருக்கு ஓகே வேறு யுவர்களுக்கு மூவ் ஆயிருக்கு ஓகே அதனால தான் த்ரீ நாட் ஒன் ரெஸ்பான்ஸ் வந்துருக்கு ஓகே ஓகே இப்போ நான் வந்துட்டு ரீடேரக்ட்டை வந்து ஃபால்ஸ் பண்ணதுனால ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த ஹிஸ்டரி லிஸ்ட் வந்து எம்டி இருக்குது ஓகே இப்போ இதனுடைய ரீடேரக்ட் ஆன அந்த யுஆரில் எப்படி நான் கேப்ச்சர் பண்ணுறது ஓகே ஸோ இதை எப்படி கேப்ச்சர் பண்ணலாம் அப்படின்னா ஸோ மேனுவலாக ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு வந்துடக்கூடிய அந்த ரெஸ்பான்ஸில் சர்வர் ரெஸ்பான்ஸில் நமக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஹெட்ஸை செக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு தெரிஞ்சிடும் ஓகே ஸோ சர்வரோடய அட்ரெஸ் எடுக்கிறேன் ஸோ சர்வரோடய அட்ரஸ் எடுக்கும்போது ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த ரீடைரெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் சொல்லிட்டு ஒரு ஐட்டம் இருக்கும் ஓகே ஸோ இந்த லொக்கேஷன் கீ எடுத்தோம் அப்படின்னா அதனோடய வேல்யூ பார்த்திங்க அப்படின்னா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரீடைரெக்டான அந்த யூஆர்எல் ஓகே ஸோ பார்த்திங்கன்னா எனக்கு எச்டிபிஎஸ்சில் இருக்குது ஓகே ஸோ நான் சென்ட் தான் சென்ட் பண்ணியிருக்கேன் ஸோ ஹெச்டிபிஎஸில் இருக்குது ஓகே ஸோ இப்போ நான் இந்த லொக்கேஷன்ன்ற இந்த கீயை எடுத்து இதனோடய வேல்யூ எடுத்து திரும்ப நான் அதுக்கு போஸ்டக்கஸ் கொடுத்தோம் அப்படின்னா எனக்கு கரெக்டாக அது வந்து போஸ்ட் டக்கஸ்க்கு சென்ட் ஆகும் ஓகே ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஹெடர்ஸை லொக்கேஷனை நான் வந்து எடுக்கிறேன் ஸோ இந்த கீயை ஸோ இந்த கீ வந்து ஆக்சுவலாக இருக்காது ஸோ இது வந்து ரீடைரக்ஷன் நடக்கும் போது தான் இருக்கும் ஓகே இப்போ நான் வந்துட்டு இங்கே இந்த யூஆர்எல் வந்து ரீடேரெக்ட் நடக்குது ஸோ இப்போது நான் இந்த ஹெடர்ஸை நான் லொக்கேஷன் எடுக்கிறேன் ஸோ லொக்கேஷன் எடுத்தோம்னா எனக்கு அந்த பர்டிகுலர் யுஆர்எல் மட்டும் எனக்கு கிடைக்கும் ஓகே இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான யூஆர்எல் ஓகே ரீடைரெக்டான அந்த யுஆர்எல் ஸோ ஹெச்டிபிஎஸ்க்கு ரீடைரக்டாக இருக்குது ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா சேம் ரெக்வஸ்ட் கொடுக்குறேன் போஸ்ட் ரெக்வஸ்ட்க்கு ஓகே போஸ்ட் ரெக்வஸ்ட் சென்ட் பண்ணுறேன் ஸோ டேட்டாவும் சென்ட் பண்ணுறேன் ஓகே ஃபார்ம் டேட்டா ஸோ கொடுத்துட்டு இதில் வந்து நான் இது ஆக்சுவலாக இப்போ ரீடைரக்ட் ஆக போகிறது கிடையாது ஏன்னா ஹெச்டிபிஎஸ்சில் தான் இருக்குது ஸோ இதுதான் அதனோட ஆக்சுவல் யுஆர்எல் ஸோ இப்போ அதனால் நான் வந்துட்டு இது டிஃபால்ட்டாக ட்ரூல் இருந்தாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது ஸோ இப்போ அதனுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் இதனுடைய மெத்தட் என்னவா போயிருக்குன்றதை பார்ப்போம் அண்டு இதனுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி வந்திருக்கு ரெஸ்பான்ஸ் டேட்டா அப்படி வந்திருக்குன்றதுன்னு நான் செக் பண்ணுறேன் ஓகே ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு போஸ்ட் ஆஃபீஸில் போயிருக்கு இது கரெக்டாக நான் கொடுத்த டேட்டா வந்து க்ரியேட் ஆயிருக்கு ஓகே ஸோ இது வந்து நம்ம மேனுவலாக வந்துட்டு இந்த மாதிரி நம்ம அது ரீடைரெக்டான யூஆரலை ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு திரும்ப அதுக்கு போஸ்ட்ரகோஸ் கொடுத்து நம்ம இது பண்ணலாம் ஓகே ஸோ இதுக்கு வந்து நம்ம நீங்கள் வந்து கரெக்டாக யூஆரால் வந்து நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா கரெக்டாக அது வந்து நமக்கு போஸ்ட்ரகோஸ்க்கு சென்ட் ஆகும் ஓகே இப்போ நான் அது ரீடெரக்ட் வந்து ஃபால்ஸில் இருந்தாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது எச்டிபிஎஸ் கரெக்டான அந்த ப்ரோட்டோக்காலில் செண்ட் ஆச்சு அப்படின்னா ஓகே ஸோ நீங்கள் தப்பான ப்ரோட்டோக்கால் கொடுக்கும்போது அந்த மாதிரியான இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வந்து நடக்குது ஓகே ஸோ சில சைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு எஸ்ட்டிபிலையும் சப்போர்ட் ஆகும் எஸ் சப்போர்ட் ஆகும் ஸோ அந்த மாதிரி இருந்ததுனால் நமக்கு பிரச்சனை கிடையாது ஸோ இப்போ இது டிபியில சென்ட் பண்ணும்போது ரீடைரக்ட் ஆகிறதுனால தான் இந்த ப்ராப்ளம் வந்து நமக்கு நடக்குது ஸோ இப்போ சில சைட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இன்னொரு சைட் எடுத்துக்க இந்த எஸ்டிடிபி அபின்ன்ற இந்த சைட் பார்த்திங்க அப்படின்னா ஸோ இது எஸ்டிடிபியில் இப்போ ஒர்க் ஆகுது ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கனெக்ஷன் வந்து நாட் செக்யூரில் இருக்குது ஓகே ஸோ இதே வந்து பார்த்திங்கன்னா நான் எஸ்டிடிபிஎஸில் போட்டாலுமே ஸோ இது எனக்கு ஒர்க் ஆகும் ஓகே ஸோ இது ரெண்டு ப்ரோட்டோக்காலுமே சப்போர்ட் பண்ணுது ஓகே ஸோ இப்போ இதில் எனக்கு ஹெஸ்டே டிபிக்கு நான் வந்துட்டு போஸ்ட் ரெக்வஸ் கொடுத்தேன் அப்படின்னாலும் எனக்கு ப்ராப்ளம் கிடையாது ஓகே ஸோ இப்போ இது வந்து ரீடெரக்ஷன் இங்கே நடக்க இல்லை ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த யுஆரலுக்கு ஒரு ரெக்வஸ்ட் கொடுக்குறேன் ஸோ இந்த யுஆர்எலுடைய இதுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன்னா போஸ்ட் ரெக்வஸ்ட் சென்ட் பண்ணுறேன் ஓகே ஸோ போஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதனுடைய எக்ஸிக்யூட் பண்ணுறேன் ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் ரெக்வஸ்டைய யூஆர்எல் ஸோ இதனுடைய ரெஸ்பான்ஸ் வந்து நமக்கு இந்த மாதிரி வரும் ஓகே ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதை இந்த யூகாரர்களுக்கு காப்பி பண்ண அந்த யூஆர்எலுக்கு நான் வந்து என்ன பண்ணுறேன் பேஸ்ட் பேஸ் பண்ணிக்கிறேன் ஸோ பேஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து இதுக்கு ரெக்வஸ்ட் தரேன் ஓகே ஸோ ரெக் ரெக்வஸ்ட் டட் போஸ்ட் ஸோ இந்த யூஆர்எலுக்கு நான் போஸ்ட் ரெக்வஸ்ட் தரேன் ஸோ கொடுத்துட்டு இப்போ இதனுடைய ரெஸ்பான்ஸ் அப்புறம் இது எந்த ரெக்வஸ்ட்டில் போயிருக்குன்றது அந்த மெத்தடை செக் பண்ணுறேன் ஸோ அப்புறம் அதுலேருந்து வந்துடக்கூடிய ரெஸ்பான்ஸ் டேட்டாகவே நான் வந்து எடுக்கிறேன் ஓகே ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன் ஓகே ஸோ பார்த்தீங்கன்னா இது எனக்கு கரெக்டாக ஸ்டேட்டஸ் கோடு வந்து டூ ஹண்ட்ரடில் இருக்குது போஸ்ட் ஆஃபீஸில் போயிருக்கு ஸோ கரெக்டாக அங்கேருந்து வந்திருக்கக்கூடிய இந்த ரெஸ்பான்ஸ் வந்து வந்திருக்கு ஓகே ஸோ இது ஓகே ஸோ ஹெச்டிடிபியில் சென்ட் பண்ணாலும் ஓகே ஸோ இதே இது நான் ஹெச்டிடிபிஎஸ்க்கு சென்ட் பண்ணாலுமே இது வந்து ஓகே ஓகே ஸோ இந்த சவ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எஸ்டிபி அண்ட் எச்டிபிஎஸ் ரெண்டுத்துக்குமே சப்போர்ட் ஆகுது ஓகே ஸோ இப்போது சம் இப்போ நம்ம முன்னாடி பார்த்த அந்த ரெக்வஸ்ட் டாட் இன் என்ற இந்த சைட் பார்த்திங்க அப்படின்னா எச்டிபியில் போகக்கூடிய ப்ரோட்டோக்கால் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹெச்டிபிஎஸ்க்கு ரீடைரக்ட் பண்ணுது ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த நம்ம போஸ்ட்டில் சென்ட் பண்ணுற அந்த டேட்டா வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா கெட் கெட் மெத்தட்லேருந்து இருந்து வரும் இருக்கக்கூடிய ரெஸ்பான்ஸாக வந்து ரீடைரக்ட் ஆகி அந்த ரெஸ்பான்ஸ் நமக்கு வருது ஓகே ஸோ இது வந்து காமனாக நடக்கக்கூடிய ஒரு மிஸ்டேக் தான் ஓகே ஸோ இது நீங்கள் அப்படி ஒரு வேளை ரீடெரக்ஷன் நடக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஸோ இது எப்படி மேனுவலாக நம்ம ஹேண்டில் பண்ணுறதுன்னு பார்த்துருந்தோம் ஸோ கரெக்டாக நீங்கள் வந்து இந்த யோராள் செக் பண்ணுங்கள் ஸோ ஒரு வேளை ரீடரக்ட் ஆகுதுன்னா கரெக்டாக அந்த ஹெச்டிபிஎஸ்க்கு எஸ்க்கு மாற்றிட்டு திரும்ப ரெக்வஸ்ட் கொடுங்க ஓகே அப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ரீடைரக்ஷன் நடக்கலை அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த அட்ரெஸில் வந்து லொக்கேஷன் இருக்காது ஓகே இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை எஸ்டிடிப்பில் இந்த ஹெச்டிபி பின்னுக்கு வந்து நான் வந்து ரெக்வஸ்ட் கொடுக்குறேன் ஸோ ரெக்வெஸ்ட் கொடுக்கும்போது கரெக்டான ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு ஸோ இதனுடைய ஹெடர்ஸ் வந்து நான் செக் பண்ணுறேன் ஸோ ஹெடர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ ரெஸ்பான்ஸ் அட்ரெஸ்ஸை செக் பண்ணுறேன் ஸோ ரெஸ்பான்ஸ் அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து எனக்கு லொக்கேஷன்ன்ற அந்த கீ இல்லை அந்த ஐட்டம் இல்லை ஓகே ஸோ ஏன் அப்படின்னா இதில் ரீடெரக்ஷன் எதுவும் நடக்கலை ஸோ முன்னாடி பார்த்தது இந்த கேஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ரீடைரக்ஷன் நடந்தது ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த லொக்கேஷன்ன்ற இந்த ஐட்டம் வந்து இருந்தது ஓகே ஸோ இதில் வந்து நமக்கு அந்த ஐட்டம் நடக்காது அந்த ஐட்டம் இருக்காது ஏன் அப்படின்னா நமக்கு இதில் ரீடைரக்ஷன் நடக்கல ஓகே ஸோ இதை வந்து நம்ம ஹிஸ்ட்ரி மெத்தட் இந்த ஹிஸ்ட்ரி ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணி நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஓகே நடந்து நடந்திருந்தது அப்படின்னா அந்த லிஸ்ட்டில் சம்திங் ரெஸ்பான்ஸ் ஆப்ஜெக்ட் ஏதாவது இருக்கும் ஓகே ஸோ இதை தான் நான் இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்சேன் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க நான் நெக்ஸ்ட் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு கான்செப்ட்டோட பார்க்கலாம் ஓகே பாய்